गाइस वेलकम टू माय व्लॉग ऑल स्टफ इन எல்லாரும் கிச்சன் டூர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி அது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எது எது எப்படி எங்கெங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றது நான் இப்போ சொல்கிறேன் இங்கே ஒரு மேம் அதாவது என்னோடய அண்ணி வந்து இதை சமைக்கிறாங்க என்ன கான் செய்கிற ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் பண்ணுறேன் அதான் அந்த ரோட்டுக்கடையில் காளான் செய்வாங்களோ அதுதான் அவங்க ஸ்டைலாக சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஸ்ட்ரீட் ஸ்டைல் வந்து மஷ்ரூம் ஆமாம் ரோட்டுக்கடை காளான் முட்டை காளான் அந்த மாதிரி இல்லை பிளெயின் காளானா பிளெயின் காளான் தான் இந்த ரெசிபி வந்து நாங்க இன்னொரு நாளைக்கு போடுறோம் இன்னைக்கு நம்ம வந்த வேலைய பார்க்கலாம் थैंक यू சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வந்துட்டு அவன் இருக்க கபோர்ட் அந்த அங்க இருந்து போயிரலாம் தி டால் யூனிட்னு சொல்வாங்கல அதுதான் எங்க வீட்டு டால் யூனிட் சோ ஃபர்ஸ்ட் மேல பாத்தீங்கனா எப்பயாவது யூஸ் பண்ற ஐட்டम्स மேல வச்சிருக்கோம் சம் கிளாसेस அந்த பேக்கிங் ட்ரேஸ் அப்புறம் அந்த கிரில்லுக்கு யூஸ் பண்றது அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் பாஸ்தா இந்த ரைஸ் ஃப்ளேக்ஸ் ராகி ஃப்ளேக்ஸ் ஓட்ஸு அப்புறம் சத்து மாவு ரைஸு அதெல்லாமே இங்கே இருக்குது அண்ட் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி கண்டெய்னர் ஃபுல்லாகிடுச்சுன்னா மீதி வந்து அப்படியே கிளிப்பு போட்டு இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் லேட்டரான் கண்டெய்னர் வந்து திருப்பியும் கம்மியான பிறகு ரீஃபில் பண்ணி வச்சுக்குவோம் அண்ட் இந்த பாக்ஸஸ்லாம் ஏன் இங்கே தனியாக வச்சுருக்கோன்னா யாராவது பக்கத்து வீட்டிலலாம் ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒருத்தவங்க எங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க அடிக்கடி அவங்க டப்பாவெல்லாம் கொடுக்காமல் பல மாதமாக சேகரித்து வச்சுருக்கோம் காணாமல் போகக்கூடாதுன்னு இன்னும் கொடுக்கல அண்ட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு அதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இந்த கபோர்டு முடிச்சாச்சு அண்ட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென் ஜுவானாக்காக ஸோ ஒரு ஒரு நாளைக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம் ஸோ வெட்னஸ்டே என்ன கொடுக்கலாம் தேர்ஸ்டே என்ன கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் அவங்களுக்கான மீல் பிளான் பண்ணி எழுதி வச்சுருக்கோம் அண்ட் கீழே இருக்க கபோர்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்ட்டி ஸ்பேஸுன்னு சொல்லலாம் ஸோ யாரும் ஏதாவது பார்ட்டி நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பிளேட்ஸ்லாம் பத்தாததுனால இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அண்ட் யாருக்காவது பேக் பண்ணி கொடுக்கணும்னா இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா எங்கள் டப்பா அவங்க திருப்பி தரமாட்டாங்கல்ல அதனால் இந்த மாதிரி நாங்கள் கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் கப்ஸு அதெல்லாம் கீழே வந்துட்டு பெரிய பெரிய சில்வர் பாத்திரம் அண்ட் ஸ்ட்ரெயினர்ஸ் அதெல்லாம் கீழே இருக்குது அண்ட் இந்த சைடு வந்துட்டு டால் கிளாஸஸ் அப்புறம் சில்வர் ஃபாயில் அந்த இதெல்லாம் அப்புறம் கீழே வந்து பூஜா எதுக்கு இருக்குன்னு தெரியாது வீட்டில் இருக்கணுன்றதால நாங்களும் சும்மா எடுத்து வச்சுருக்கோம் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ட்ரேஸ் அவ்வளோதான் இது வந்துட்டு கேக் பிஸ்கட்ஸ்லாம் இந்த அவலில் தான் செய்வோம் அண்ட் இந்த சைடு என்ன இருக்குன்னா கேக்குக்கான ஐட்டம்ஸ் ஸோ அதுக்கான சில்வர் பாயில்ஸ் ஈஸ்ட் அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க மேலே வந்து மோல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்புறம் இந்த சைடு வந்துட்டு இது வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ்க்கான தனியாக ஒரு இது யூனிட் வாங்கி வச்சுருக்கோம் அந்த மாதிரி பாக்ஸஸ் அப்புறம் இந்த சைடில் வந்துட்டு எல்லாவோட உடன்ஸ் இது இருக்கும் அந்த சப்பாத்தி ஊட்டுறது எல்லாமே இதில் இருக்கும் அண்ட் மார்ட்டல் வந்து இங்கே இருக்கும் எக்ஸ் வந்து எப்பயுமே நாங்கள் பல்காக வாங்கி வச்சுருவோம் வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலை ஸோ அதனால் இப்போதைக்கு ஓரமாக இருக்குது அண்ட் இது வந்து நான் ஆதி காலத்தில் பண்ண பெயிண்டிங்ஸ் இது மாட்டுறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கனால ஒரு ஓரமாக இருக்கட்டுமேனு வச்சுருக்கோம் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம் இந்த சைடு அண்ட் இந்த இது வந்து ஜென் ஜுவானாக்கான மில்க் கப் இது வந்து ஜென்னோடது இது ஜுவானா பாப்பாவோடது அண்ட் ஜென் வந்து எப்பயாவது பால் பாட்டிலில் வேணும்னு கேட்பனாலும் அவனுக்கு அந்த பால் பாட்டில் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக குடிக்கிற டீ கப்ஸ் அப்புறம் மேடம் சமைச்சிட்ருக்காங்க ஸோ அவங்களோட ஏரியா இருக்கும் இது அந்த சைடு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணால் அது வரைக்கும் நம்ம இதுக்குள்ளே பார்க்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆல் கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் ஸோ அவனில் ஃபுட்டு சூடு பண்ணுவோம் இல்லையா அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து இதில் அடுக்கி வச்சுருக்கோம் ஸோ இது ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் கீழே வந்துட்டு ஆல் பேக்கிங் ட்ரேஸ் ஸோ எல்லா ஷேப்ஸ்லையும் இருக்குது இது வந்து ஏப்ரான்ஸ் அதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஓகே இந்த யூனிட் வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து ஆயில் புல் அவுட் ட்ரே ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் ஏன் இது மாதிரி வச்சுக்கோன்னா ஜென் வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்ப்பான் இந்த இடத்த இது மாதிரி நிறைய தடவை பாட்டில்ஸ் எல்லாம் உடச்சிட்டான் அதனால் அவன் எடுத்து அரைஞ்சிருந்தா கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் உடஞ்சிருன்றதுனால அதில் நாங்கள் வந்து சுகர் அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம்
एंड इधर अंदर तारक मटा अन्नला ऑयल कैन उन्दे इंगे अच्छेको एंड दोसे तवा इंगे वेट लंदर रेंड दोसे कल अच्छेको एंड पेरी वेट नाला ओरो का दोसे सोला मुड़िया एंड रेंड तवा एंड चपाती ब्रेड उन्दे इंगे बीच अच्छेको सो ब्रेड उन्दे रेगुलर नांगे एवरीडे सापनो अन्नला इंगे अच्छेको एंड घी द चिलीज ऑयल अदला इंद कपोल अच्छे एंड कीले इंद अर्थ वंदुट्टु இது வந்து அந்த சாண்ட்விச் வச்சு கிரில் பண்றது இது வந்து அந்த கேக் ரோலர் அப்புறம் இது வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம் எப்பயாவது பண்ணுவோம் அப்புறம் கரெக்ட்டா நம்மளோட ஸ்டவ் கீழ வந்துட்டு சின்ன சின்ன இது என்ன சொல்லுவோம் ஹாட் பாக்ஸஸ் அப்புறம் வந்து ஒரு பெரிய ஹாட் பாக்ஸஸ் இதெல்லாம் மிக்ஸி ஷேக்ஸ் போடுறதுக்கான மிக்ஸி ஜூஸஸ் போடுறதுக்கு அந்த ஐட்டம்ஸ் அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி सो एपयाद प्लास्टिक डब्बा कड़ा मूड़ का मूड़ कड़ा डब्बा सो सेकरी वो कटिकलानु अंड की पाती साल सर्विंग बउल इतमी एल अड़क वो अंड नेक्स्ट मन वी शेखर कप्स इत वो इड्ली ऊत्त ट्रे ग्लासलेट अंड अल वे नॉन्स्टिक ऊतापन ऊत्द ग्रिल पड़े अंतमी ईटम सान अब इतना वो तालिक ईटम्स अंड लिडूंग सैड ओपन पड़ी पाता सो कुटी कुटी लंच पाक्स अंड वाटर बाटिल टेकूडान अलग अड़क वो अंतमेंटी वीडियो ना अड़क वे अंड आल एलक्ट्रिक अप्लायंसेस लाइक இது பீட்டர் சாண்ட்விச் மேக்கர் ஜூஸ் மேக்கர் எல்லாமே கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு ஏன்னா நாங்க ரொம்ப நாளா அது யூஸ் பண்ணல and இப்போ வந்து இந்த சைடு கபோர்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு இப்போ நாம மேலே பார்க்கலாம் ஓகே இந்த கபோர்ட்ல மேலே லைக் வைன் கிளாसेस அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து ஹோம் சென்டர்ல வாங்குன அந்த ஜார்ஸ் அதெல்லாம் அதல வந்து நாங்க சும்மா வினிகர் அதெல்லாம் ஊத்தி வச்சிருக்கோம் சோயா சாஸ் ஊத்தி வச்சிருக்கோம் அந்த மாதிரி इला चाट मसाला अंतमी वो एपयाद यूस पड़े कुटी कुटी शार्ट ग्लास ओके नाम अड़ से मैम मुड़ा किचन वे तल मु कटे वे पाकन मैम आल पर्पम्स अंड इल उड़च कल मीन मेकर्सा इंकल दिडी बोर अड़को इतने अन्नियो वे अदानसा मेल सैड नाम कवर पड़िया अंड सेन्टर टेबि सेन्टर टेबि वे मारे फ्रूट्स वो एंड वो एमें नीटा वो ऐसे अब कट पे मेसि पड़े तिरपी नीट पड़ो रेगुला क्लिन पड़वा अंड इत वह पाती कटरी ट्रे इतना मेन देवपड़ मेशरी कप्स स्पून फोक अंड लेडी यार पाती इवेंगे वह बाटिल ओपनर रोम वर्षों यूस पड़ा ये अब पीलर अब लेमन स्क्वीज़र अब वुडन स्टिक्स अब इवंक यूस पड़े तनिया स्ट्रा इत वो सेंजोना बाटिल स्ट्रॉस क्लीन पड़े तनिया नम्बर रेगुलर यूसेज कमो थिंग्स मट यूस पड़ो अंड पाती स्ट्रॉस इवलोदा अंड की वे सिल्वर ग्लासस्ला की वो इतना अन वो एवर कुपार वो तनिया वह ऑल ग्लास प्लेट्स अब सेरामिक प्लेट्स अदा सो ये संबंधम इलाम इं सिल्वर प्लेट्स अड़की बउलसा सो जेन एट बउल्स एड़वा अब वेगम कपोर्डा वो कुे तरपा सोन बउलसाँ मेरी अड़क वो जुवन अद प्राक्टिस रेपेमें चये प्राक्टिस को सालड्स वे प्लेट्स अदलामें वन मोर थिंग मेरी एल प्लेट्स चिना चिना प्लेटा इंमारी अड़क वो ये पाल का प्लेट्स मूड़ वे अंड बिकर प्लेट्स अवलोदा सैड कपोर्ट मुड़ी सो नेक्स्ट वन सैड पाती
இண்டக்ஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் நிறைய ஸ்ட்ரெயினர் இருக்கும். ஸோ அப்பப்போ திடீர்னு தேடுவோம், அதனால வந்து நிறைய ஸ்ட்ரெயினர்ஸ் எப்பயுமே வச்சுருப்போம். அண்ட் பாட்டு கேட்டுட்டு சமைப்போம். அப்புறம் மிக்சி, இது வந்து ஷேக்ஸ் போடுறதுக்கான இது. ஸோ கீழே இது ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரைஸ் மில்ல அரைக்கிறதுக்காக மறந்துருக்குள்ளார எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் பல்காக எப்பயுமே. இந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூம் வந்து பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது இப்போது. ஸோ அது வந்து நாங்கள் இன்னொரு நாளைக்கு காட்டுறோம். ஸோ எப்பயுமே ப்ரொவிஷன்ஸ் வந்த உடனே வந்துட்டு இன்னும் அடுக்காதனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அது வந்து இன்னொரு நாளைக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். ஸோ ஓவரால் கிச்சன் இதில் தான். ஃப்ரிட்ஜ் வந்து அந்த சைடுக்கு. அண்ட் இன்னொரு இடம், ஸோ இந்த சைடு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய எவ்ரிடே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னால் இது தான். ஸோ ஹர்பலைஃப் ஷேக்ஸ் தான் நாங்கள் வந்து ஹோல் ஃபேமிலியே நாங்கள் கன்சியூம் பண்ணுவோம். ஸோ இது எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி. இது வந்து என்னன்னா, இந்த போர்டில் வந்துட்டு எங்களுக்கு லஞ்ச் மெனு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருவோம். அது எங்களோட குக் அக்கா வந்துட்டு பார்த்து செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ காட்டுறேன் வெளியில் போகிறதுக்கான டோர் அது. ஸோ சிங்க் ஏரியா, குக் பண்ணும் போது எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஏற்றி வச்சுப்போம். அதே ஒரு பாசிட்டிவிட்டிக்காக, ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கறதுனால இந்த மாதிரி எப்பயுமே நாங்கள் கேண்டில்ஸ் ஏற்றி வைப்போம். சம்டைம்ஸ் டிஃப்யூசரும் அப்போஸாக மாற்றி வைப்போம். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்டில் தான். ஆக்சுவலி கெட்டில் வந்து இது கீழே உள்ள பாட்டம் உடஞ்சி போனதுனால நாங்கள் இதில் தண்ணி ஊற்றிக்கோம். ஸோ குக் பண்ணும்போது தண்ணி வேணுன்றனால அப்படி இதில் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சால்ட் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம். இது வந்துட்டு ஆயில், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது எதுக்கு இந்த உட்டன் ட்ரே வச்சுருக்கோன்னா, ஸோ குக் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே வந்து சூடாக எதுவுமே வைக்க முடியாது இந்த டேபிள் டாப்பில். ஸோ அதனால இது மாதிரி ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் இது மேலே வச்சுப்போம். ஸோ எல்லா இடமும் மெஸ்ஸி ஆகாது, மெஸ்ஸியானால் இந்த ஒரு இடம் மட்டும் ஆகும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தனால இந்த இடம் வச்சுருப்போம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே எப்பயுமே அங்கே ஒரு சாமி இருக்கும், ஜீசஸோட இது. ஓகே, அவ்வளோதான், இன்னையோட கிச்சன் டூர் முடியுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த கிச்சன் டூர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இந்த கிச்சன் க்ளீனாக இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணி ஜியோலின், அவங்க மட்டுமே தான். அவங்களுக்கு வந்து இந்த கிச்சனை நீட்டாக வைக்கிறதுனா அவ்வளோ அது ஒரு பேஷன் மாதிரி அவங்களுக்கு. ஸோ இந்த எல்லா க்ரெடிட்ஸும் அவங்கள மட்டுமே சேரும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.